ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாண்டிச்சேரி பெட் லவர்ஸ். இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் வந்து சன்கானிக்கு செட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி செட் பண்ணுறேன், எங்கே இந்த பாக்ஸ் வாங்கினேன், அப்புறம் இந்த பாக்ஸோட டைமென்ஷன் என்ன, அது எல்லாத்தையும் பார்ப்போம். அப்புறம் நம்ம ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஜாவா ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் எடுத்துருந்தோம். இப்போ அந்த ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் பெருசாகி பேராகி ப்ரீடாகி சிக்ஸும் வச்சிருச்சு, ஒரு 6 சிக்ஸ் வரைக்கும் வச்சிருக்கு. ஸோ அதோட அப்டேட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய டாப்புக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 50K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம கிவ்அவே தரப்போகிறோம். அந்த கிவ்அவேக்கான ப்ரொசீஜர் வந்து இந்த வீடியோக்கு நடுவில் வரும், எண்டில் வராது, நடுவில் வரும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பாக்ஸ் செட் பண்ணிவிடுவோம். பாக்ஸ் செட் பண்ணதுக்கு முன்னாடி இவங்களோட மெச்சூரிட்டி ஏஜ் என்னென்னு பார்ப்போம். சன்கானிஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக அவங்கள மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 2 இயர்ஸு, ஆனால் இவங்களோட இயர் பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் ஆகுது. ஏன் ஒரு 6 மாதம் முன்னாடியே வைக்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். நார்மலாக வந்து சன்கானியர் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பொந்தில் வளருவாங்க, அந்த மரப்பொந்துலாம் இருக்கு இல்லையா, அந்த பொந்தில் வளருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஏஜ் அட்டைன் ஆனால் தான் வைக்கணும் இல்லை, நம்ம ஒரு 6 மந்த் முன்னாடியே வச்சாலே அவங்க பழகிடுவாங்க. நீங்கள் இந்த பொந்தில் வளருதுன்னு சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நைட் அவங்க தூங்குறப்ப கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள், அந்த மூலையே போயிடுவாங்க, ரெண்டு பேரும் மூலையே போயிட்டு தூங்குவாங்க. ஸோ அவங்களோட நேச்சரே அதுதான். அதனால தான் நான் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் செட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் பற்றி பார்த்தோன்னா, இது வந்து மேங்கோ வுட், மாப்பளவை, மாப்பளவையால் செய்யறது தான் இது. ஏன்னா இந்த இது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருந்தனால இவங்களால் கடிக்க முடியாது, இவங்க ரொம்பவே ஹார்டாகவே கடிப்பாங்க. ஸோ இந்த வுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். பாக்ஸோட டைமென்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து 18 இன்ச்சஸ்ஸு, அப்புறம் லென்த் வந்து 12 இன்ச்சஸ்ஸு, பிரெத் வந்து 12 இன்ச்சஸ்ஸு. ஸோ இந்த சைஸ் வந்து நம்ம சன்கானியருக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அப்புறம் எல்லாருமே கண்டிப்பாக கேட்பீங்க இந்த பாக்ஸ் எங்கே வாங்கினோன்னு. நம்ம வசந்த் ப்ரோவை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம், அவர்கிட்ட தான் நம்ம வாங்கினோம். ஸோ அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், நீங்களே கால் பண்ணி ஆர்டர் கூட பண்ணிக்கலாம். பல்காகவும் பண்ணுறாரு, ப்ளஸ் இது மாதிரி சிங்கிளாகவும் பண்ணுறாரு, நீங்கள் என்னென்ன அவர்கிட்ட டேரெக்டாக கால் பண்ணி கேட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் எங்கே செட் பண்ண போகிறோன்னா, இந்த சைடு செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடு வந்து அங்கே நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த பக்கம் தான் நான் டோர் வச்சுருக்கேன். பாக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரைட் சைடில் இருக்கிற மாதிரி தான் டோர் வச்சுருக்கேன். ஸோ இது வைக்கிறதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் 3 கைப்பிடி போட்டிருக்காங்க. எதுக்கு அந்த கைப்பிடினா, அவங்க அங்கேருந்து ஏறணும் இல்லையா, அந்த கைப்பிடி. சில பேர் வந்து மெஷ் யூஸ் பண்ணுவாங்க, மெஷ் வந்து இவங்களுக்கு தாங்காது, ரொம்ப ஹார்டியாகவே இருப்பாங்க. ஸோ அந்த கைப்பிடி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கீழே வந்து பெட்டிங் மெட்டீரியல் நம்ம என்ன போடலாம்னா, நான் உடன் ஷேவிங்ஸ் போடுறேன். இந்த ஷேவிங்ஸே வந்து 2 டைப்பாக இருக்கும், ஒன்று வந்து ரொம்ப பவுடர் டைப்பில் இருக்கும், ஒன்று வந்து இது மாதிரி சீவில் இருக்கும். பவுடர் டைப் நான் யூஸ் பண்ண மாட்டேன், எதுக்குன்னா சிக்ஸு, சப்போஸ் சிக்ஸ்லாம் வந்துச்சுன்னா அவங்க கண்ணில் போய் அதை மாட்டிக்கோ, அப்புறம் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். அதனால தான் நான் இந்த ஷேவிங்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு 3 to 4 இன்ச்சஸ் வரைக்கும் போட்டுருங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ இவங்க ப்ரீட் ஆனாங்கன்னு வச்சிங்களேன், எப்படி இவங்க பில்டு பண்ணுவாங்கன்னா, நெஸ்ட் எப்படி பில்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த ஷேவிங்ஸ்க்கு நடுவில் ஒரு மாதிரி சர்க்கிளாக ஒரு கேர்வியோ ஒரு இடம் மாதிரி அவங்க வச்சுடுவாங்க. இடம் வச்சுட்டு அதில் தான் போய் முட்டையிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு 3 to 4 இன்ச்சஸ் வரைக்கும் போட்டுருங்க. நானும் அதுமாதிரி தான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து ப்ரீடிங் பாக்ஸ் நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு உங்களை நான் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் இங்கே நான் அந்த ஹோல்ஸ்லாம் போடணும், ஹோல்ஸ்லாம் போட்டுட்டு ப்ரீடிங் பாக்ஸ்லாம் வச்சுட்டு நான் அடுத்த வீடியோ கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜாவோட சிக்ஸோட அப்டேட்டும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணியாச்சு. ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு. என்ன, உங்களுக்கு தான் ப்ரீடிங் பாக்ஸ், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடு நான் செட் பண்ணனால தான், ரைட் சைடு செட் பண்ணனால தான் இங்கே டோர் வைக்க சொன்னேன். ஸோ இந்த டோர் கரெக்டாக இருக்குது. இப்போ உள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், இது கட் பண்ண தான் கொஞ்சம் லேட்டாகி, ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணேன். கட் பண்ணிட்டு அந்த பெண்டை வந்து மடக்கி விட்டுட்டேன். சப்போஸ் அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் இவங்களுக்கு அது பாதிக்கும்னு சொல்லிட்டு ஒரு லேயர் எக்ஸ்ட்ராவே போட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ எந்த வகையான பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஸோ இப்போ நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் ப்ரீடிங் ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங். ப்ரீடிங்க்கு ரொம்ப டைம் எடுக்கும் தான் கானிஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒன்ஸ் செட் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு கிளச்சஸ் தந்துகிட்டே இருப்பாங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. கண்டிப்பாக இது எதனா எக் வச்சாலோ இல்லை வேறு எதனா அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூ பண்ணதுக்கு முன்னாடி கிவ்அவே பார்த்துடலாமா? நிறைய பேர் ரொம்ப நாளாக கிவ்அவே கண்டக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம கடைசியாக 25 கேக்கு கிவ்அவே தந்தோம். ஸோ இப்போ நான் என்னென்னலாம் கிவ்அவே தரப்போகிறேன்னு சொல்கிறேன்.
25K 5 pairs தந்தோம் அது எல்லாமே நார்மல் கப்பீஸ் தான் இந்த கிவ்வேவேல வந்து 50K கான கிவ்வேவே வந்து என்ன நம்ம தர போறோம்னா அதே 5 pair ஆனா either நான் ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன் இம்போர்ட்டட் கப்பீஸ் இம்போர்ட்டட் பீட்டா அப்புறம் வந்து finches இல்லனா லவ் பர்ட்ஸ் இந்த நாலு எதுக்கு நான் வைக்கிறேனா நம்ம 5 பேர் நம்ம செலக்ட் பண்ண போறோம் 5 பேருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரனா வந்துச்சுனா ஃபர்ஸ்ட் வின்னருக்கு வந்து பேர்ட்ஸ் வந்துடுச்சுன்னா ஆனால் அவங்க நார்த் இந்தியாவில் இருக்காங்க ஸோ நம்ம பேர்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இல்லையா அதனால் 300 kilometer ரேடியஸில் மட்டும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் அனுப்பிச்சிடும் இந்த கிவ்வேவேல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ இருக்கு இல்லையா இந்த வீடியோ கீழே நீங்கள் போய் கமெண்ட் பண்ணணும் நைஸோ சூப்பரோ இல்லை உங்களுக்கு என்ன டவுட்டோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ டிஸ்பிளே ஆகும் ஒரு வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது வந்து நான் தான் ப்ரோ என்னோடய நேமு அப்புறம் என்னோடய லொக்கேஷன் வந்து இதுதான் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரேண்டமாக ஒரு நம்பர் தருவேன் சீரியல் நம்பர் மாதிரி தான் இருக்கும் PPL 01 02 அது மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நான் நம்பர் தந்துட்டேன்னா நீங்கள் கிவ்வேவேல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சரி ஒன்றும் டவுட் இருக்கும் இந்த வீடியோ கீழே மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுமா அப்படின்னு இல்லை நீங்கள் ஒரு வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அந்த டபுள் என்ட்ரிலாம் கிடையவே கிடையாது இதுக்கு வர அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி இதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிவ்வேவேல பார்ட்டிசிபேட் ஆகிடுவீங்க ஸோ அடுத்த ஃபின்ச் சீரீஸில் நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் நம்ம சொல்ல போகிறோம் இந்த வாட்டி கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக தான் இருக்க போகுது அது வந்து நம்ம அடுத்த சீரீஸில் பார்ப்போம் ஸோ 50K ரீச் ஆனவொடனே கண்டிப்பாக நம்ம கிவ்வே தரோம் ஆனால் எத்தனை நாளில் நம்ம ரீச் ஆகும் தெரில ஸோ அப்படி ரீச் ஆகணும்னா உங்களுக்கு கிவ்வே வரணும்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்புறம் கிவ்வேவேல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வீடியோ போய் கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜாபாவோட அப்டேட்டை பார்த்துருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து கிரே மேல் வந்து ஃபானு நான் லைனேஜ் மாற்றணுன்றதுக்காக அந்த ஃபான் எடுத்திருந்தேன் இதை நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் கூட நான் ஃபான் எடுத்திருந்தேன்னு அப்டேட் பண்ணியிருந்தேன் இவங்க வந்து எந்த ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா இருங்க இப்போ நெஸ்ட் அவுட் சிக்ஸ் இருக்காங்க அவங்களையும் காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா இவங்க தான் நெஸ்ட் அவுட் சிக்ஸு நெக்ஸ்ட் அவுட் ஆகி ஒரு 2 weeks ஆகுது சும்மா இருக்கட்டும் இந்த காங்கடெயில் கேஜில் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் காங்கடெயில் கேஜு பாக்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறாங்க இவங்க இந்த ஸ்டேஜெல்லாம் இருந்தாங்க சரிங்களா ஒன்று இவங்க மோல்டிங்காக ஆகலை இல்லையா இந்த ஸ்டேஜெல்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் இருங்க அங்கே போயிடுறேன் அதுக்கப்புறம் அடல்ட் ஆகி ப்ரீடாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து இவங்களோட செகண்ட் கிளச் ஃபஸ்ட்டு கிளச் நீங்கள் பார்த்தீங்களே இப்போ நான் காட்டினேன் அது வந்து ஃபஸ்ட்டு கிளச்சு அது வந்து நான் அப்டேட் பண்ணல சரி சிக்காக இருக்கும்போது காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ வந்து இதை நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ வாங்க நம்ம சிக்ஸை போய் பார்ப்போம் ஓகே போகலாங்களா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க ஆனால் பரவாயில்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம க்யூட்டாக இருக்காங்க ஒன்றும் எதுவுமே வளரவே இல்லை முடியெலாம் வளரவே இல்லை ஆனால் அதோட பேக்கை பாருங்கள் ஃபுட் பேக்கை எல்லாம் தீனிலாம் செமையை ஊட்டி வச்சுருக்காங்க இதில் வந்து நான் நெஸ்டிங் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணல எதுக்கு ப்ரொவைட் பண்ணலன்னா என்னோட நெஸ்டிங் மெட்டீரியல்லாம் மழையில் ரொம்ப ஈரமாகவே இருந்தது ஸோ அதை வச்சுட்டு அது புழுலாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பாகிடும் உங்களுக்கு தெரியுதா ஒன்று மட்டும் ஃபான் வரும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சிக்கிலே தெரியுது பாருங்கள் அந்த ரெட்டை நடுவில் இருக்குது தெரியுதா நான் வேணால் மார்க் பண்ணி வேணால் காட்டுறேன் அது வந்து எப்படி ஃபானாக தான் இருக்கும் இல்லை ஆல்பினோவாக கூட இருக்கும் ஸோ இதோட அப்டேட்டும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுறேன் என்ன கலர் வருதுன்னு இதுக்கான ஸ்பெசிஃபிக் வீடியோ வேணால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஜாவா பற்றி நம்ம ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வீடியோ மட்டும் போட்டு இருப்போம்னு நினைக்கிறேன் ப்ரீடிங் டிப்ஸ் மாதிரியான வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான ஸ்பெசிஃபிக் வீடியோ எந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரீடிங் பண்ணலாம் அப்புறம் அந்த இன்குபேஷன் டைம் என்ன எப்படி மேல் ஃபீமேலாம் கண்டுபிடிக்கலாம் அது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன் ஸோ இதுதான் நம்மளோட ஜாவா அப்டேட் இப்போ பெக் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது இப்போ நான் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் வைப்பேன் மத்தியான டைமில் அதுக்காக அந்த டைமில் ரெடியாக இருக்காங்க ஸோ இதுதான் நம்மளோட ஜாவா அப்டேட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் கிட்டே கிட்டே இருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ஹாப்பி ப்ரீடிங்